கண்ணதாசன் வாலி வைரமுத்து குமார் அப்படின்னு ஆண் பாடலாசிரியர்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த தமிழ் சினிமாவில் பெண் பாடலாசிரியராக தனக்குன்னு ஒரு தனி எடுத்த பிடிச்சவங்க தான் தாமரை சிறுகதை கட்டுரை கவிதை அப்படின்னு எழுதிட்டு இருந்த தாமரை அவர்கள் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத பாடலாசிரியராக மாறின வாழ்க்கை பயணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கோயம்புத்தூரில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவங்க தான் தாமரை அவங்களோட பள்ளி கல்லூரி எல்லாத்தையுமே கோயம்புத்தூர்லேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆறு ஆண்டு காலம் வேற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அந்த வேலை மேலே அவங்களுக்கு பெரிய நாட்டம் இல்லாத காரணத்தினாலையும் தமிழ் மேலே இருக்கிற பற்றுனாலையும் அந்த வேலையை விட்டுட்டு முழு நேரமாவே சிறுகதை கவிதை அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க தினமலர் குமுதம் இது போன்ற பத்திரிகைல நடத்துகிற போட்டிகள்லாம் கலந்து கொண்டு பரிசும் பெறாங்க அந்த பரிசு பெறதுக்காக சென்னைக்கு இவங்க வரும்பொழுது ஒரு நாளுக்குள்ள எத்தனை இசையமைப்பாளர்களை மீட் பண்ண முடியுமோ அத்தனை பேரையும் பார்த்து அவங்க எழுதியிருக்க கவிதையெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் பெரிய வாய்ப்பு கிடைக்கல அதனால சென்னை கோயம்புத்தூர் இப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாததுனால சென்னைக்கே இவங்க இடம் பெயர்ந்து வந்துடுறாங்க தாமரை அவர்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் சீமான் அவர்களோட இயக்கத்தில் இனியவலை அப்படின்ற படத்தில் இசையமைப்பாளர் தேவா அவர்களோட இசையில தான் இவங்க முதல் பாடல் எழுதியிருந்தாங்க இந்த பாடலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு பல்லவி மீண்டும் மீண்டும் வராத ஒரு பாடலா இந்த பாடல் இருக்குன்னு சொல்லலாம் இந்த பாடலும் இந்த படமுமே பெரிய வெற்றி பெறாததுனால தாமரை அவர்கள் பெரிதா வெளியில பேச பேசப்படலைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமும் அவங்க நிறைய பாடல்கள் எழுதுறாங்க ஆனாலும் அவங்க பேர் வந்து வெளியில பெரிதா பேசப்படல இவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கிறது மின்னலே படம் தான் மின்னலே படத்துல வசிகரா அப்படின்ற பாடலை இப்ப வரைக்கும் நம்ம முன்னுமுன்னுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாடல் மூலயமா தான் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க இந்த பாட்டுக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நோக்கியா மொபைல் அப்படின்றத தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த நோக்கியா மொபைல்ல காலட்யூன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்த போது எல்லாருமே இந்த தான் பாடல்தான் காலட்யூனா வச்சாங்க தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் வாலட்டியூன் அப்படின்னே இந்த பாடல சொல்லலாம் அது தொடர்ந்து கௌதம் வாசுதேவ் மேனன் ஹாரி ஜெயராஜ் இவங்களோட கூட்டணியில நிறைய பாடல்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க காக்க காக்க வேட்டையாடு விளையாடு பச்சை களி முத்துச்சரம் வாரணம் ஆயிரம் இது போன்ற படங்கள்ல எல்லா பாடல்களையும் அவங்க தான் எழுதுறாங்க ஆனா வாரணம் ஆயிரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஏத்தி ஏத்தி அப்படின்னு சூர்யாவோட இளமை காலகட்டத்துல ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுல கௌதம் வாசுதேவ் மேனன் ஆங்கிலம் கலந்து கொஞ்சம் வார்த்தைகள் எழுதணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க அதை மறுத்துறாங்க அதனால தான் நாமத்துக்குமார் அவர்கள் அந்த பாடல எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறமா கௌதம் வாசுதேவ்

இருக்கிறவர்களை அவங்கள கம்பல் பண்ணி அந்த பாடலை எழுத வைக்கிறாங்க அந்த பாட்டு தான் தள்ளி போகாதே அந்த தள்ளி போகாதே பாடல் எவ்வளவு பெரிய ஹிட் அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும் ஆண்களுக்கே காதல் தோல்வி பாடல்கள் வந்துட்டு இருந்த தமிழ் சினிமால பெண்களுக்குன்னு காதல் தோல்வி பாடலை எழுதினவங்க தாமரை அவர்கள் வினை தாண்டி வருவாயா படத்துல மன்னிப்பாயா அப்படின்ற பாடலை இப்ப வரைக்கும் எல்லா பெண்களும் இரவுல கேட்டுட்டு தூங்குற பாடல் அப்படின்னு சொல்லணும் மீண்டும் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களும் ஹாரி ஜெயராஜ் அவர்களோட கூட்டணியில ஒரு படம் வருது அந்த படம் தான் என்னை அறிந்தால் அந்த படத்துல இவங்க உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு ஒரு பாடல் பாடல் இருப்பாங்க அந்த பாடல் அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையிலான ஒரு அன்பை ரொம்ப அழகாவே இவங்க வரிகள்ல காமிச்சிருப்பாங்க ஏ ரகுமான் அவர்கள் ஹரி ஜெயராஜ் கூட்டணியில மட்டும்தான் இவங்க வெற்றி பாடல் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது டிஇமான் அவர்களோட கூட்டணியிலும் இவங்க வெற்றி பாடல் கொடுத்திருக்காங்க விஸ்வாசம் படத்துல கண்ணான கண்ணே அப்படின்ற ஒரு பாடல் இவங்க எழுதியிருந்தாங்க அந்த பாடல் ஒரு சிறந்த இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் டி அவர்களுக்கு இந்த பாடலுக்கு நேஷனல் அவார்டே கிடைச்சது ஆனா இந்த பாடல்ல இவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு சரணம் எழுதி

அந்த படத்திலையுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னே சொல்லலாம் இது மாதிரியான கண்களை பற்றின பாடல்களை தாமரை அவர்கள் நிறைய எழுதியிருக்காங்க ஒரு பாடலில் முழு கதையும் சொல்ல முடியுமா ஆனால் தாமரை அவர்கள் சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த நெஞ்சிருக்கும் வரை அப்படின்ற படத்தில் ஒரு முறை பிறந்தேன் அப்படின்ற பாடல் இருக்கும் அந்த பாடலில் முழு கதையுமே இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுகிற வரிகளில் ஆங்கில வார்த்தைகள் சேர்க்காம ஆபாச சொற்கள் சேர்க்காம டபுள் மீனிங் வார்த்தைகள் இல்லாமல் எழுதுறது தான் இவங்களோட தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் தமிழ் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தாத வார்த்தைகளை இவங்களோட வரிகள் நம்மளால பார்க்க முடியும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்த முதல் ஒரு பாடலில் பதாகை தாங்கிய உண்முகம் அப்படின்னு இருக்கும் பதாகை அப்படின்னா கட் அவுட் அப்படின்றது அர்த்தம் இதுல இருந்து அவங்களோட தமிழ் பற்றி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ரகுமான் அவர்களோட இசையில இவங்க எழுதின அப்படின்ற ஒரு பாடல் இருபத்தஞ்சு ஆண்டு காலகட்டத்துல இவங்களோட மிக சிறந்த பாடல் அப்படின்ட்டு இவங்களே சொல்லியிருக்காங்க தமிழ் மீது மட்டும் இல்லாம தமிழ் தேசியத்தின் மீதும் இவங்களுக்கு ஒரு பெரிய பற்று இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துலதான் அவங்களோட அரசியலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தன் குழந்தைங்களை கிருஷ்ணா கண்ணா அப்படின்னு தான் கொஞ்சம் நம்ம பார்த்திருப்போம் ஆனா தன் மகனை ராவணன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அவங்க எழுதி இருப்பாங்க இவ்வளவு சிறந்த பாடல்கள் கொடுத்த தாமரை அவர்களுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட விருதுகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவ்வளவு சிறந்த பாடல்கள் கொடுத்துமே அவங்களுக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கல அப்படின்றது ஒரு சின்ன வருத்தம் தான் ரீசென்ட் டேஸ்ல ரிலீஸ் ஆன மல்லிப்பூ பாடல் போன்ற வெற்றி பாடல்களை திரும்பவும் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு பாடல் ஆசிரியர் தாமரை அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி